Welcome to Easy Life. நம்ம இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாம். கொண்டக்கடலையை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது வந்து பாசி பயரை வந்து ஊற வைக்கணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வச்சுருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கோம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து கொண்டக்கடலையும் பாசி பயிரையும் சும்மா மிக்சியில் தண்ணி இல்லாமல் ஒரே ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து கொண்டக்கடலையும் பயரும் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வதக்கின வெங்காயத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதையும் இதில் வந்து நான் இங்கே வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு வச்சுருக்கேன். ஒரு பைண்டிங்க்காக நம்ம அதை வந்து சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்னமாக உருட்டி வச்சுக்கணும். ஓகே, நான் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு தட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வந்து தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம பேட்டிஸ்லாம் தோசைக்கல்லில் வச்சோடனே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலாக ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சுன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். லேசாக அழுத்தி கொடுங்க. திருப்பி போட்டோடனே சுற்றின ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது வந்து பயரும் கொண்டக்கடலையும் லேசாக பிரிஞ்சு வரும், அதனால் கொஞ்சமாக தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இந்த சுவையான பேட்டிஸ் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.